ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு கிச்சன் கிராஃப்ட் அண்ட் க்ரியேஷன் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் மசாலா இட்லி எப்படி செய்கிறதுன பார்க்கலாமா வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் அடுத்தடுத்து போட போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களை தேடி வரும் வாங்க மசாலா ஸ்டஃஃப்ட் இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் அரை டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க இது கூட அஞ்சு அல்லது ஆறு பூண்டை நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க இது கூடவே இரண்டு பச்சை மிளகாயை வாக்கில் வெட்டி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க மறுபடியும் நம்ம வதக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஒன்றோட ஒன்று குழஞ்சி வர வரைக்கும் வதக்கி விடுங்க வெங்காயமும் தக்காளியும் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் இங்கே மூணு உருளைக்கிழங்க வேக வச்சு வச்சுக்கோங்க அந்த உருளைக்கிழங்க இது போல் நம்ம கைகளாலேயே மசிச்சு சேர்த்துக்கோங்க ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி மசிச்சிராமல் உதிரி உதிரியாக போட்டு இந்த வெங்காயம் தக்காளி கூடயே நல்லா கிளறி விடுங்க இப்போ இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப போட்டு குழச்சிடாதீங்க பூரி மசாலா கிழங்கு செய்வோம்ல அது மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ இது கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது போல் வந்துடும் இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம்னா ஒரு கால் டம்ளருக்கு குறைவாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் வேக விடுங்க இப்போ பார்த்திங்கனா தண்ணி நல்லா சுண்டிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலா நல்லா ஆறுற வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மசாலா நல்லா ஆறிட்ட பிறகு உங்கள் கைகளால் தொட முடிஞ்ச அளவு சூடு இருக்கும்பொழுது ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கோங்க இந்த நெல்லிக்காய் அளவு எடுத்த இந்த மசாலாவை ஒரு சின்ன தட்டில் வச்சு சின்ன சின்ன வடை மாதிரி தட்டிக்கோங்க இது போலவே எல்லா மசாலாலையும் நம்ம சின்ன சின்ன வடை சைஸில் தட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் போல் அழகாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இட்லி மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இட்லி தட்டில் எண்ணெய் தடவி ஒரு ஸ்பூன் அளவு அல்லது ஒன்றரை ஸ்பூன் அளவு மாவை முதல்ல ஊற்றிக்கோங்க ஃபுல்லாக மாவை ஊற்றிடாதீங்க இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை வச்சிடலாம் இப்போது இதுக்கு மேலே இந்த மசாலாவை அளவுக்கு இட்லி குழி நிறையிற வரைக்கும் மாவை ஊற்றிக்கலாம் எங்கேயுமே மசாலா வெளியில் தெரியாத மாதிரி சமமாக மாவை பரவலாக ஊற்றிக்கோங்க இப்போது நம்ம ஊற்றி வச்சுருக்கிற இந்த இட்லி மாவை பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இட்லி குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இட்லி இது போல் அழகாக புஃப்னு பூ போல் வெந்துருச்சு நம்ம இந்த வெளியில் எடுத்து ஆர வைக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த இட்லியை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் இந்த மசாலா ஸ்டஃபிங் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் மசாலா இட்லி ரெடி இந்த மசாலா இட்லிக்கு சாம்பார் தேங்காய் சட்னி கார சட்னி எல்லாமே சூப்பரான காம்பினேஷன் இந்த சூப்பரான மசாலா இட்லியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் புது புது வீடியோஸ் வரும் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மசாலா இட்லிக்காக ஒரு லைக் போட மறக்காதீங்க இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு நன்றி